ஆமா. தூக்கம் வருதான்? தூங்கட்டும். 9 மணிக்கு எழுப்ப சொன்னாங்க. ஆ சொல்லுங்க. ஆமாம், உங்ககிட்ட கூட நான் ரொம்ப டீப்பாக போய் தான் டிப்ரெஷனில் போனேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த ரொம்ப டீப்பாக போனது மிஸ் பாரதி. அது அவரும் நிறைய டிப்ரெஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்து ரொம்ப டீப்பாக போனது, என்னையும் அறியாமல் டீப்பாக இருந்துட்டேன்றது நீ இந்த நாய்க்குட்டி. இப்போ இறந்துட்டானே அவன். நான் என்ன எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டிப்ரெஷன் போவேன் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி உடனே வந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய கருப்பு நாய்க்குட்டிகள் இறந்து போகிறத பார்த்ததுனால அதுக்கு நம்ம டிப்ரெஷனில் போனோம்னா இன்னும் நிறைய இழப்போன்ட்டு வெளியே வந்துட்டேன். ஏங்க, நாயின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். நாய் எவ்வளோ அன்பான பிறவின்னு எனக்கு தான் தெரியும். நான் திட்டு தந்தால் வேற ஏதாச்சும் வேர்டு வச்சு திட்டிக்கோங்க. ஏங்க, நாய்க்கு நன்றி உள்ளதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஆனால் அது லவபிள். சரி, ஓகே. Mm-hmm.
ஓ, இது எனக்கு புது தகவலாச்சு. முடியாது, நான் பயப்பட மாட்டேங்க. ஆனா மனுஷனுக்கு நாய் மேல பயம் இருக்கு, ஆனா எனக்கு நாய் மேல பயம் இல்லை. ஓகேங்க, ஓகேங்க, ஓகே. ஆ, போதும். ஏங்க, பீ பண்ணி தின்னுங்க பீய. ஓ, அப்படி புரிஞ்சிக்க கூடாதுங்க. போதுமான அளவுக்கு அதுக்கு உணவு கொடுக்கலன்னு நம்ம நினைச்சு புரிஞ்சுக்கணும். ஓஹோ, அப்ப பேசுங்க நிறைய. ஆமா, கண்டிப்பா. ஆமாம். ம் ம்
ஆமாம்.